நான் உங்கள் டாக்டர் ஆர் சிவகுமார், டைரக்டர் சென்னை ஹெரிட்டேஜ் ஹாஸ்பிட்டல், அசோசியேட்டட் வித் லிவ்ரைட் ஆயுர்வேதா. இந்த ஜிஇஆர்டியோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது இந்த நெஞ்சகரிப்பு மட்டும்தான். ஆனால் இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சரிச்சலை வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் கூட ஏற்படுத்திடுது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு நினச்சி ஒரு இசிஜி இதெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு வீட்டுக்கு வந்து, மறுபடியும் 2-3 நாள் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, இது மாதிரி ஒரு வாழ்வா சாவான்ற அளவுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டலும் வீடுமா அலையக்கூடிய ஒரு பயத்தை இந்த ஜிஆர்டி ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம உடம்பில் இந்த ஹார்ட்டுக்கும் இந்த வயிற்றுக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு காமன் நர்வ் வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வேகஸ் நர்வ் டிஸ்டர்ப் ஆகிறதுனால நமக்கு இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றங்கள் கூட ஹார்ட்டில் படபடப்பை ஏற்படுத்தும். அப்போ இது ஏற்படுறதுனால நமக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஒரு பீதியை கிளப்பும். இதனால தான் நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்துவிடுது. சமயத்தில் இந்த பித்தம் மேல் நோக்கி பயணிக்கும் போது நமக்கு தலை சுத்தல் கூட ஏற்படலாம், கிடினஸ்னு சொல்லுவோம். ஸோ கிடினஸ் ஏற்படலாம், ஒரு மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படலாம், எதுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம். அதனால் நம்மளுடைய பர்சனல் லைஃப் பாதிக்கப்படலாம், நம்மளுடைய பிஸ்னஸ் லைஃப் பாதிக்கப்படலாம். ஆக மொத்தத்தில் இது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இது நமக்கு பல்வேறு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி கொண்டு வரும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி மறுபடியும் இந்த வியாதியை அதிகப்படுத்தும். ஸோ இதுதான் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஜிஆர்டின்னு சொல்லக்கூடிய பித்தம் மேல் நோக்கி போகிறது, நெஞ்சகரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்குள்ள விளக்கங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், இல்லைனா இங்கே வரக்கூடிய நம்பரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். லிவரைட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். தேங்க்யூ.